ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இந்த புது வருஷம்லாம் எப்படி போயிட்டுருக்கு? அப்புறம் வந்து ஊரில் வந்து நல்லா குளிர் அப்படின்னு கேள்விப்பட்டேன், அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி ப்ளாகில் வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி மல்டி கண்டென்ட்ல தான் ப்ளாக் பார்க்க போகிறோம். வந்து ரொம்பவே ஸ்பெஷலான டே. முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே. ரொம்ப அழகாக இருக்குது கிளைமேட்டு. ஆனால் மழை நல்லா அழகாக பேஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். க்ளவுட் சீடிங்காக என்னன்னு தெரியல. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ளூவாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா இருட்டிகிட்டு இருக்குது. இடி சவுண்டு வேறு லைட்டாக கேட்டுகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து க்ளவுட் சீடிங் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் கிளைமேட் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இந்த வ்ளாக் வந்து நியூ இயருக்கு முதல் நாள் வந்து எடுத்தது. இப்போது அப்பாவும் பிள்ளையும் எங்கே கிளம்பிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜும்மா ப்ரேயருக்காக கிளம்பிட்டுருக்காங்க. வந்து ஃப்ரைடே ரொம்ப ஸ்பெஷலான டே. எப்போவுமே நமக்கு ஃப்ரைடேனாலே பார்த்தீங்கன்னா ஒரு பெருநாள் மாதிரி தான் ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு வந்து நியூ இயர் பிறக்குது. ஸோ டபுள் சந்தோஷம், டபுள் ஸ்பெஷல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால் வந்து நான் இன்றைக்கி நியூ ட்ரெஸ் போட்டிருக்கேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹாப்பியான மூமெண்ட்ஸில் நியூ ட்ரெஸ் போடுறது வந்து இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக நம்மளை வந்து என்ன செய்யறது, என்ன சொல்லலாம், ரொம்ப ஹாப்பியாகும். எனக்கு அப்படி தான். ஸோ நான் ஹாப்பியாக இருந்தேன்னா நியூ ட்ரெஸ் போட்டுக்குவேன். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து நியூ ட்ரெஸ் போட்டிருக்கேன். அதுவும் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ட்ரெஸ்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட் மாடலில் இருக்கிற ஒரு ட்ரெஸ் தான், எனக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. இது வந்து நமக்கு கலெக்ஷன்ஸ் இர்ஷா அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடியிலேருந்து வந்து சென்ட் பண்ணாங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க, ரொம்ப அழகாக இருக்குது. ஃபுல் கோட் மாடலில் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் வந்து ஏற்கனவே ஒரு கலெக்ஷன் போட்டிருக்கேன். ரெண்டாவதாக எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி அமைஞ்ச ட்ரெஸ் வந்து கோட் மாடலில் இந்த ட்ரெஸ் மட்டும். கலர் காம்பினேஷன் வந்து எஸ்பெஷலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி சாண்டில் வித் வந்து ரெட்டாக ஆரஞ்சான்னு சொல்ல தெரில, அந்த கலர் எக்ஸாக்டாக எந்த கலர்னு தெரில. ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ரெண்டு காம்பினேஷனும். பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ இந்த ட்ரெஸ் வந்து என்னுடைய ஸ்பெஷல் லிஸ்டில் வந்து ஆட் ஆயிடுச்சு. ட்ரெஸ் இல்லாமல் இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அவங்களுடைய பேஜில் இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த ட்ரெஸ் பிடிச்சிருந்துச்சுனாலோ இல்லை இது மாதிரி வந்து அழகான நிறைய கலெக்ஷன்ஸ் வேணும்னாலோ கண்டிப்பாக அவங்களுடைய பேஜை போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி எக்கச்சக்கமான அழகான நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் கலெக்ஷன்ஸ் இர்ஷா அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜை போய் செக் பண்ணி பாருங்கள். அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் எல்லாத்தையுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காமல் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ வந்து ரொம்பவே டைம் ஆயிடுச்சு. எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அங்கே சாப்பாடு ரெடி ஆகலான்னு தெரியல. ஆனால் நான் ரெடி ஆகிட்டேன் சாப்பிட்றதுக்கு, அவ்வளோ பசியில் இருக்கும். சரி, எங்கே போகிறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நான் ஷேர் பண்ணேன். ஆனால் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ஒரு இடம் தான். சரி வாங்க அங்கே போகலாம். சார் பார்த்தீங்கன்னா சூப்பராக கிளம்பிட்டு நிற்கிறாரு. எங்கடா போகிறோம் நம்ம? எங்கே போகிறோம்? எங்கே போகிறோம்? எங்கே போகிறோம் நம்ம? We have to go into ஹரிமாமா ஹோம். அதெல்லாம் நல்லா தெரியுது. ஹசன் குட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் எச்ச கிளம்புன அப்படின்னா பாசம் வந்துடும், ஒவ்வொரு பாசம் வந்துடும். அது வந்து ஏன் மேல இருக்கிற பாசம், இந்த அபய மேல இருக்கிற பாசம். இப்ப எடுத்து போடுவாரு, நான் வராம வெளியில வராம பூட்ட விட மாட்டாரு, அந்த மாதிரி அட்டகாசம் பண்ணுவாரு. இன்னைக்கும் அப்படிதான். அதெல்லாம் பார்த்து நம்பிடாதீங்க அந்த பையல, ஓகேவா? அன்னைக்கு வந்து ஹசன் ரொம்ப ஒரு சிறப்பான சம்பவம் வந்து பண்ணியிருந்தாரு. ரொம்ப டைம் ஆனதுனால நான் அவசர அவசரமாக எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். எனக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹசன் குட்டி தான். ஆனால் உதவி செய்கிறேன்னு செஞ்சுட்டு எனக்கு பெருசாக ஆப்பு வைக்க பார்த்தாரு. அது என்னன்னு நீங்களே பாருங்க. விட்டுட்டு போன கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா போன் எடுக்கிறதுக்காக போனேன். உடனே எல்லாத்தையும் கீழே தட்டி விட்டேன். எதுக்கு நீ பேக் கீழே தட்டி விட்ட? என் கேமரா ஏன் ப்ரோக் பண்ண? நியூ கேமரா வாங்கி தரியா? நியூ கேமரா வாங்கி தரியா? ஓகே பாச்சு, வாங்கி தரணும் ஒண்ணுக்கு ரெண்டா. சரியா? சரி சொல்லு, வாங்கி தரேன். சொல்ற விதமே சரியில்லை. சரி
கிளைமேட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, பார்க்கவே செம்மையாக இருக்குது, நல்லா மூடியாக செம்மையாக இருக்குது. உண்மையாகவே நம்ம ஊரில் வந்து மழை பெஞ்சு கொஞ்சம் ஒரு கிளைமேட் இருக்கும்ல, அந்த மாதிரி கிளைமேட் இருக்குது. மாசம் லைட்டாக வருது. மண்வாசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரில. ஸோ உங்களுக்கும் மண்வாசம் பிடிச்சிச்சின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சரியா, எத்தனை பேர் ஏன் டெஸ்ட்டில் இருக்கீங்கன்னு பார்ப்போம். இப்போ டைம் என்ன சொல்லு? டைம் அன்னைக்கு மழை பெஞ்சதுனால எங்க பார்த்தாலும் தண்ணி, கிளைமேட்டும் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருந்துச்சு. ஒரு வழியா நாங்களும் வந்து ஃபார்முக்கு போய் சேர்ந்தோம். என்ன ஸ்பெஷல் சாப்பாடு இன்னைக்கு? இன்னைக்கு தால், தோசை, சப்பாத்தி, அப்புறம் சட்னி. தால், சப்பாத்தி, தோசையா? மதியத்துக்கா? அம்மா வந்திருக்காளா? ஈவினிங் அவதான் சமையலா? என் ஃப்ரெண்டு தான் சமையலாம். அப்ப நல்லா இருக்கும். என் பார்த்ததுல சமைச்சிருக்கு. நாட்டுக்கோழி முட்டை சாப்பிட ஒரே பொண்ணுக்காக வந்து வெளியில வாங்கிருக்காங்க முட்டை. ஆனா இந்த முட்டை மட்டும் சின்னதா இருக்கே, டவுட் அடிக்குது. ஹலோ, கோழி முட்டை போறதுக்கு லேட் ஆனதுனால மேல வச்சுட்டாங்களாமா. பாத்தீங்கன்னா போன வாரம் நான் வந்து சாமி, நீங்க பாத்துருப்பீங்க வீடியோல. ஆமா, இல்ல சொல்ல வந்த விஷயம் என்ன தெரியுமா? வச்சிட்டு போயிட்டேன், திருப்பி குடுக்கல. ஏன்னு பார்த்தா பிளான் பண்ணிருக்காங்க இதுல சமைக்கிறோம். என்னோடது இருக்கிற பிரியாணி என்னோடது இல்ல. பிரியாணி இருக்கு இல்லையா, அந்த பிரியாணி வந்து நம்ம வந்து ஒரே ஈக்குவலாக செஞ்சுருவோம், மசாலா போட்டு எல்லாம் செஞ்சுருவோம். அது வந்து ரொம்ப ஈஸி. ஒரு வாட்டி வந்து சரி, கேரளா ஸ்டைல் பிரியாணி நான் நிறைய இடத்துல சாப்பிட்ருக்கேன், ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒரு வாட்டி ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணேன், ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து. ஆமாம், இவன் சமைச்சது வந்து எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு. மாஸ்டர் இவரு மாதிரி வந்து சீன் போடுறாரு, ஆனா ஆக்குறது இவரு கிடையாது. ஆக்குறவங்க வந்து அவங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நல்ல சூப்பரான ஒரு டெசர்ட் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து என்னோட ரெசிபி தான், அவங்க பண்ணியிருந்தாங்க. ரியலி டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, பார்க்குறதுக்கும் அவ்வளோ செமையாக இருந்தது. சாப்பாடு பயங்கரமா சாப்பிட்டு முடிச்சாச்சு, சூப்பரா வந்து விருந்து. விருந்தா என்னடி இது, போய் சொல்லக்கூடாது. நிஜமாவே நல்லா இருந்துச்சு. கேரளா ஸ்டைல் பிரியாணி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து என் ஃப்ரெண்டு கையால. கேரளா கறி தான், ஆனா வந்து அதுலயே வராது. இன்னைக்கு பிரியாணி சமைச்சு கொடுத்து நானும் கேரளா பொண்ணுதான் அப்படின்னு நிரூபிச்சிருக்கா. ஆமா, சரி, சாப்பிட்டு எல்லாம் நல்லா முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புட்டிங், சூப்பரான ஒரு புட்டிங். மேடத்தோட ரெசிபி தான், என்னோட ரெசிபி தான். நீங்க ட்ரை பண்ணிருக்கா? ஆனா என்னோட சூப்பரா பண்ணிருக்கா. சமைச்சு கொடுக்கறேன் அவன் இன்னைக்கு எங்களுக்காக சமைச்சு கொடுத்து இன்னைக்கு எனக்கு ஃப்ரீயா ஆக்கி ஜாலியா ஜம்முன்னு உட்காந்துருக்கு. தேங்க்யூ.
சாப்பிட்டுலாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஹசன் குட்டிக்கும் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா அப்படியே ஃபார்மை சுற்றிட்டே இருக்கிறது. ஸோ இன்றைக்கும் வந்து அப்படி தான் நடந்துட்டு இருந்துச்சு. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஆட்டுக்குட்டியை வச்சுட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க. See, goat. Yeah. Yeah. It's very cold. Yeah, go. Yeah, yeah, yeah. I use goat. No, no. Take catch, goat. Catch the goat. Take. Catch the goat. No. இங்கே ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஆடு, கோழி, புறா, அப்புறம் நாட்டுக்கோழி, நாட்டுக்கோழி முட்டை எல்லாமே இங்கே கிடைக்கும். ஹசனுக்கு வந்து நாட்டுக்கோழி முட்டைலாம் நான் இங்கேயும் தான் வாங்கிட்டு போவேன். நிறைய பேர் இந்த ஃபார்மோட லொக்கேஷன் கேட்குறீங்க, ஆல்ரெடி நிறையாவட்டி ஷேர் பண்ணியிருக்கேன், இந்த வீடியோக்கிலையும் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் வேணுங்கிறவங்க. இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ தான் இந்த இடம் வந்து ரெடி பண்ணாங்க, ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இடம். ஸோ இங்கெல்லாம் வந்து சிட்டிங் பிளேஸ் மாதிரி மூங்கிலே வச்சுட்டு அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி வந்து இங்கே வச்சாங்க. இப்போ தான் ரீசெண்டாக இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சாங்க. அன்றைக்கி வந்து கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்ததுனால வெளியிலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த புல்வெளியிலேயே உட்காந்துட்டு நல்லா பேசிட்டு விளையாண்டுட்டு ரொம்ப ஜாலியாகவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இங்கே வரத்துக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அப்படியே நம்ம ஊரை ஞாபகத்துக்கு கொண்டு வரும். இது பாகுபலியில் வச்சு செய்த பலி. ஸோ நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணதுனால டைம் போனதே தெரியல. ஸோ நாங்கள் அப்புறம் வந்து கொஞ்சம் பிபிக்யூலாம் போகலாம் வெளியில் போய் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் எல்லாத்தையும் வந்து வெட்டி நல்லா வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டோம். இந்த பிபிக்யூ மசாலா போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் புதினா வந்து ஒரு ரெண்டு பிடி அளவு எடுத்துருக்கேன். அதே அளவு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிடி அளவு மல்லி இலையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து காரத்துக்கு ஒரு 6-7 பச்சை மிளகாய் மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டோம். அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வந்து ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவு வந்து மிளகு, முழு மிளகு எடுத்துக்கோங்க. அடுத்து இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு பாத்திரத்தில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு மேலே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் அளவு தயிர், கொஞ்சம் லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது லெமன் ஜூஸ்க்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வினிகர் ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும், இல்லாததுனால நான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து ஃபைனலாக 1 டேபிள்ஸ்பூன் அளவு கரம் மசாலா, இந்த மிக்சிங்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இதில் வந்து மஸ்டர்ட் ஆயில் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் ஆட் பண்ணி நல்லா இந்தளவு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த பிபிக்யூ மசாலா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து வந்து நாங்கள் இந்த பிபிக்யூ சிக்கன் அதோட சேர்த்து பார்த்திங்கன்னா குபு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டுருக்கோம். அதுக்காக வந்து கொஞ்சம் கார்லிக் பேஸ்ட் வந்து இங்கேயே நாங்கள் வந்து ரெடி பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான விலைகள் தான் பார்த்துட்ருக்கோம். கார்லிக் பேஸ்ட்டு வந்து ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 7 முட்டையோட வெள்ளைக்கரு வந்து மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு வந்து லெமன் ஜூஸு, ஒரு 3-4 கார்லிக்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த கார்லிக் தான் வந்து இதில் முக்கியமான பொருள். அடுத்து காரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இதில் எண்ணெய் வந்து அதிகமாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது முட்டை எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு 3 மடங்கு வந்து நீங்கள் ஆயில் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா கட்டியான பதத்துக்கு வந்து கொஞ்சமாக விட்டு விட்டு அரைச்சி எடுத்திங்கன்னா நமக்கு வந்து பேஸ்ட் பதத்தில் கார்லிக் கிடச்சிடும். வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு பார்பிக்யூ போடுறதுக்கு தேவையான பொருள்லாம் கொஞ்சம் இல்லை, அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து ரெடியாகி கிளம்புறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 11 மணி போல் ஆகிடுச்சு. ஸோ 11 மணிக்கு மேலே வந்து நாங்கள் பார்பிக்யூ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெசர்ட் பக்கம் போனோம்.
எங்களுக்கு வந்து பக்கம் ராசல் கைமா அப்படிங்கிறதுனால ராசல் கைமா சைடு தான் வந்து போகணும். அது மட்டும் இல்லாமல் ராசல் கைமா சைடு போனோன்னா பார்பிக்கும் போடலாம், அதே சமயம் வந்து அங்கே ஃபயர் ஒர்க்கும் இருக்கும். ஸோ அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறோம். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் பார்பிக்யூ போட்டு நல்லா சூப்பராக வந்து சாப்பிட்டோம். இந்த வேலைங்களாம் வந்து நடந்துட்டு இருக்கப்பயே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நினச்சா மாதிரி வந்து ஃபயர் ஒர்க்கும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 12 மணி ஆனதுனால நல்லா சூப்பராக இருந்துச்சு அதுவும் பார்க்குறதுக்கு. The next day. எல்லாருக்கும் குட் மார்னிங் அண்ட் ஹாப்பி நியூ இயர். ஸோ எல்லாருக்குமே இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வருடமாக அமையணும்னு இன்ஷா அல்லாஹ் எல்லாமே இறைவனை வந்து நான் ஃபர்ஸ்ட்டு இதே வந்து அடிச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க இவங்க. ஹாப்பி நியூ இயர் சொல்ல. நைட்டு வந்து பிபிக்குலாம் போட்டுட்டு வரத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி மாதிரி ஆயிடுச்சு. செம்ம டயர்டு தூங்கியாச்சு. ஸோ காலையில் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். எல்லாமே லேட்டாக தான் போச்சு. ஸோ உங்கள்ட்டையும் லேட்டாக தான் வந்து நான் கன்வே பண்ணுறேன்னு நினைக்கிறேன் இந்த மெசேஜஸ்லாம். ஸோ எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஆஃபீஸ்லாம் போயிட்டு இப்போ லஞ்சுக்கு வந்திருக்காங்க. நான் நல்லா தூங்கிட்டேன். சார் போயிட்டு கடமை என்னை அழைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து இப்போ வெளியில் போகலாம் அப்படின்னு கிளம்பி நிற்கிறோம். எங்கே போகிறது அப்படின்லாம் பிளான் பண்ணலை. இப்போலாம் வந்து பிளான் பண்ணணும். இந்த நியூ இயருக்கு வந்து ஏதாச்சும் வந்து நான் ஏதாச்சும் முடிவு எடுப்பல அது மாதிரி ஏதாச்சும் முடிவு எடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். என்னன்னா என்னோட கோபத்தை வந்து கம்மி பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ரொம்ப எப்போவும் கோபம் வராது, கொஞ்சம் கோபம் வரும். அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். சார் என்ன முடிவில் இருக்கிறாரு அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரியா? இந்த வருஷம் வந்து நான் சில இதெல்லாம் மாத்திக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஒரு சிலது அது நீங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, உங்கள்கிட்ட சொல்லல. அப்புறம் இந்த வருஷம் புது வருஷத்துல நீங்க என்னென்னலாம் முடிவெடுக்கலாம், இதெல்லாம் மாத்திக்கலாம்னு இருக்கீங்க. என்ன 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 இது ஒரு இது நான் கேட்டு நானே சொல்லுமா? சரி, நீங்க நல்லா கேட்டு மொக்க வாங்கன்னு மட்டும் தெரியுது. இப்ப நம்ம வந்து வெளியில கிளம்பலாம். பாய். அன்னைக்கு வந்து வெளியில் போகிற ஐடியாலாம் கிடையாது. ஹஸ்பண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசல் கைமா பக்கம் வந்து கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. ஸோ நானும் வந்து ராசல் கைமா பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, வருஷக்கணக்காக ஆச்சு. ஸோ அதனால் ஜஸ்ட் போயிட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு போய் நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராப் மாலுக்கு தான் வந்திருக்கோம். ஹசனுக்கு வந்து கொஞ்ச நாளாக வந்து ரொம்ப அந்த வாட்ச் மேலெலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச் மேலே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. அதனால் அவன் சொல்லிகிட்டே இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து அவனுக்காக ஸ்மார்ட் வாட்ச்லாம் வந்து வாங்குறதுக்காக பார்த்துட்டு இருந்தாங்க. யூ லைக் ஸ்மார்ட் வாட்ச்? ஏன் ஹசனுக்கு போன வாட்ச் மேலே வந்து ஒரு ஆசை வந்து கிடக்கு பார்த்தீங்களா? கட்டணுமா அதை ரிமூவ் ஓகே ஓகே சீத வாங்க. ஃபைனலி ஹசனுக்கு வந்து நியூ இயர் கிஃப்டாக என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து ஸ்மார்ட் வாட்ச் வாங்கி ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஹசனும் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஹாப்பி. இதை பார்க்கும்போது எனக்கு ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு பார்த்திங்கன்னா, முளைச்சி 3 நாளாக விடலை. இதுக்கெலாம் ஸ்மார்ட் வாட்சா? எங்களுக்கெலாம் ஒரு லப்பர் வாட்ச் கூட உன் வயசில் கிடைக்கலன்ட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த மாலில் கொஞ்சம் வந்து சுற்றி பார்த்துட்டு ஹசனுக்கு வந்து ப்ளே ஏரியா போகணும் அப்படின்னாரு. ஸோ அங்கே போய் அவரை விட்டுட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பி போயிட்டோம். ஸோ இப்படி தான் இந்த 2022 ஃபர்ஸ்ட் டே வந்து எங்களுக்கு போச்சு.
ஸோ இந்த விலாக் வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்களோட சேர்ந்து நீங்களும் வந்து நல்லா ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு இந்த விலாக் வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு நினச்சின்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் யாரும் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போ உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளில் ஆளுங்கிற பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புதுசாக போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் இன்ஷா அல்லாஹ் உங்களை நான் மீட் பண்ணுற வரையும் தேங்க்யூ, பாய் பாய்.